கற்றறிந்த சான்றோரை தகுதிய பாராட்டும் நாடு சான்றாண்மையை வளர்க்கும் கழனி என்பது வாசிக்குனுடைய நற்றமிழ் கவிதை ஐயா திரு ஜெயச்சந்திரன் அவர்களை நாங்கள் சந்தித்த போது நிறை மொழி மாந்தன் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும் என்கிற குரலுக்கு விளக்கம் பரிமேலழகரை பார்க்க வேண்டாம் கல்லாடரை பார்க்க வேண்டாம் தெய்வச்சலரை பார்க்க வேண்டாம் மனக்குடவரை பார்க்க வேண்டாம் ஜெயச்சந்திரனை பார்த்தாலே போதும் இந்த குரலுக்கு விளக்கம் நீங்க கை தட்டும் போது பத்து சொட்டு ரத்தம் உங்கள் மூளைக்கு செல்கிறதாம் இதயத்தில் இருந்து இப்ப கூட கை தட்டல் இப்ப நீங்கள் கைதட்டியது உங்களுக்கா நீதி அரசருக்கா இல்லையா ஆக கரவொலி என்பது முக்கியம் என்பதை எப்படி சொன்னார் பாருங்க வாசிக்கு தகுதியுடையோரை பாராட்டும் நாடு சான்றாண்மையை வளர்க்கும் கழனி என்று சொன்னார் எங்கே நிலம் எங்கே ஒரு நிலம் மிகச்சிறந்த கதிர்களை தாங்கிக்கொண்டு கொண்டு விண்ணா நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நேரம் அந்த நிலத்தை நேராக பார்த்து மழை பெய்தால் எப்படி இருக்கும் அந்த மழை நீர் அந்த பயிருக்கு உரமாவதை போல தகுதியுடையோரை பாராட்டும் பாராட்டு மேலும் அந்த தகுதி இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக்கும் என்று சொன்னார் டாக்டர் வாசி குழந்தை சுவாமி ஐயா நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நிறைமொழி மாந்தன் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்ற குரலின் விளக்கம் இந்த குரலுக்கு விளக்கம் நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து இறைவனை காண வேண்டாம் வேதத்தின் குணங்கள் போல் எந்த மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனின் நற்சகையை பின்பற்றினாலே அது வேதம் படித்ததற்கு சமம் என்கிறார் நீத்தார் வழிபாடு என்ற அதிகாரத்தில் இறுதி குரல் வள்ளுவருந்தகை தருகிற குரல் இந்த குரலுக்கு விளக்கமாக திகழ்கின்ற மனிதநேய மாமணி ஐயா நீதியரசர் அவர்கள் இப்பொழுது தலைமையை ஆற்ற வருமாறு பணி ஒன்போடு அழைக்கிறோம் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க சவுந்தரவல்லி குழந்தைசாமி அவர்களே திரு சூரப்பா அவர்களே திரு உதயச்சந்திரன் அவர்களே வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்களே திரு ரங்கராஜன் அவர்களே இன்று விருது பெற இருக்கும் முனைவர் பிரேமானந்தகுமார் அவர்களே முனைவர் கணேசன் அவர்களே திரு பேராசிரியர் திரு வெங்கடாஜலபதி அவர்களே டாக்டர் ஆனந்த் பழனிசாமி அவர்களே முனைவர் உலகநாயகி அவர்களே இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே நல்லுள்ளங்களே அனைவருக்கும் எனது மனம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் கூறியது போல் திரு குழந்தைசாமி அவர்களது வாங்கலாம்பாளையம் என்ற ஒரு சிற்றூர் அருகே எனது ஊர் இருக்கின்றது அவரை பல காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக அவரிடம் நெருங்கி பழகியுள்ளேன் அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் இருபது நிமிடம் மட்டுமல்ல இரண்டு நாட்கள் மட்டுமல்ல இரண்டு வருடங்கள் முழுமையாக பேசினாலும் அது மிகையாகாது இன்று இந்த புயல் வராது வந்தாலும் அவரது புகழ் மங்காது என கூறி அவர் பெற்ற பெருமைகளை அதில் சிலவற்றை கூறி விடைபெற இருக்கின்றேன் இந்த மேடையிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த திரு சவுந்தரவள்ளி குழந்தைசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு குழந்தைசாமி அவர்கள் மாங்காளம்பாளையம் என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்து கரூர் அங்கே உள்ள ஒரு உயர்நிலைப் பள்ளியிலே படித்துவிட்டு சென்னையிலே வந்து ஒரு பெரும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக இருந்து டெல்லி வழியாக சென்று எவரெஸ்ட் என்னும் மலை உச்சியிலே இடம் பிடித்திருக்கின்றார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவ்வொரு இந்த அவர் அவரது வாழ்க்கை வரலாற்றை ஆடு மேய்ப்பதிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி என்று ஒரு அருமையான ஒரு வரலாற்றை எழுதியிருக்கின்றார்கள் அதிலே ஒரு குறிப்பு இருக்கின்றது நாற்பத்தி ஏழாவது பக்கத்திலே அதை பார்த்தீர்கள் ஆனால் அவரது தந்தை செல்லப்பா அவர்கள் அவர் பள்ளி முடித்தவுடன் எனது தந்தையின் அப்பா தாத்தாவிடம் அவரை கூட்டி சென்று இவர் பள்ளி படிப்பினை முடித்திருக்கின்றார் இவருக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டார்கள் போல் தெரிகிறது அப்போது அவர் வெள்ளக்கோவில் எங்கள் ஊர் பக்கத்திலே உள்ள ஒரு சிற்றூர் வெள்ளக்கோவிலே ஒரு காதி மையம் இருக்கின்றது அங்கே வேலை வாங்கி கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் ஏன் என்னடது என் பாட்டனாரிடம் சேர்ந்து அதை கேட்டார் என்று தெரியவில்லை இன்னும் இரண்டு பாட்டனார்கள் அவர்கள் சட்டம் படித்துள்ளனர் ஒரு ஒருவர் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தார் முன்னொருவரும் சட்டம் படித்துவிட்டு பாராளுமன்றத்திலே இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து உள்ளார் அவரிடம் சென்று கேட்டிருந்தால் நீங்கள் படி என்று சொல்லியிருப்பார்கள் அவ்வாறு சட்டம் பட் படித்திருந்தால் நமது மூத்த வழக்கறிஞர் போல கா அவர்களை போல வந்திருக்கலாம் இல்லாவிட்டால் உயர்நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஒரு நீதிபதியாக இருந்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன் இவரது ஆனால் தமிழும் அறிவியலும் தோற்று இவர் தமிழுக்கும் அறிவியலுக்கும் கொடுத்த அத்தனை ஊக்கம் வேறெங்கும் அவர் கொடுத்திருக்க முடியாது என்று என் மனதில் தோன்றுகின்றது அவரது வெற்றி ஒரு மாபெரும் வெற்றி என்றே கூறலாம் அவ்வாறு அவர் வெற்றி பெற முக்கிய காரணங்களாக இருந்தவை உயர்ந்த சிந்தனையும் விடாமுயற்சியுமே ஆகும் அது மட்டுமில்லாமல் அவரது நற்குணங்களும் மனித நேயமும் அவரது வெற்றிக்கு ஊண்டுகோல்களாக அமைந்தன அவர் ஓர் ஒற்றை மனிதர் மட்டுமல்ல ஒரு பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்தார் எனவே அவர் தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் உலகத்திற்குமே ஒரு அற்புத படைப்பாக விளங்கினார் என்பதை இந்த மேடையிலே கூறுகின்றேன் அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அறிவியல் நிபுணர் தமிழ் மொழியிலே வல்லுனர் கவிஞர் என்று அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கெல்லாம் மேலாக அவர் ஒரு மாண்புமிக்க மனிதர் மாசுபடியாத மனமும் மங்காமல் ஒளிவீசும் ஆற்றலும் படைத்தவர் தன்னிலமில்லா தொண்டாற்றும் மனமும் சிந்தனையும் கொண்டு இமயத்தில் இடம் பிடித்த மாமனிதர் அவர் தன் வாழ்க்கையிலே ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இலக்கணம் வகுத்தவர் என்று கூறுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவரைப் பற்றி சில அவர் சிந்தனை போன வருடம் ஒரு நினைவு மலர் என்று ஒன்று வெளியிடப்பட்டது அதிலே பல குறிப்புகள் உள்ளன அவரைப் பற்றி அந்த குறிப்புகளிலே இருந்து சிலவற்றை இன்று நான் நினைவு கூறுமாறு என்ற இன்னும் அங்கே பதிந்துள்ளது இப்பொழுதுதான் இவர் திரு நக்கீரன் அவர்களை சந்தித்தேன் அவர் வி சி அவர்களது வாழ்வினை பற்றி சிறு கவிதை ஒன்றை எழுதியிருக்கின்றார் ஆடு மாடு மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தை தாண்டி நாடு புகழ் வெற்றிகண் வெற்றிகள் நாளும் கண்டவன் நீ ஏடெடுத்து எழுதி வைத்த இலக்கியங்கள் கட்டுரைகள் பீடுநடை போடும் நல்ல பேச்சுக்கள் தந்தவன் நீ பல்கலைக்கழகங்கள் பாங்குற நிறுவி எல்லைகள் இல்லா இடமாய் வளர அடித்தளம் அமைத்து வழித்து காட்டி முடித்துக் கொடுத்த மாதிரியானவன் நீ என்று ஒரு நீண்ட கவிதை ஒன்றை எழுதியிருக்கின்றார் இன்னொரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு கருத்தரங்கு நடைபெற்ற பொழுது திரு வி சி குழந்தசாமி அவர்களிடம் நன்றாக பழகி பழகியிருந்தாலும் சில பல நம் நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்கள் சில கேள்வியினை எழுப்பி அதுக்கு அவரே பதிலும் கூறியிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மலரிலே கூறியிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால் அவர் ஒரு கவிஞரா அவர் ஒரு கல்வி வித்தகரா அவர் ஒரு அறிவியல் மேதையா அவர் ஒரு நீர்வள வேளாண் வல்லுநராக அவர் ஒரு சமத்துவ வாழ்வியல் தூதரா அவர் ஒரு ஆன்மீக கலந்த சமதர்ம சிற்பியா யார் அவர் யார் அவர் என்று கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலும் அவரை கூறுகிறார் மனிதநேயம் கொண்டு சமுதாய நெறி பரப்பி நேர்மையான அரசியல் வழிமுறை வகுத்து அறிவியல் ஆற்றலை வெளிப்படுத்தி மக்கள் வாழ்வை வளப்படுத்தி உழைத்து மேம்படுத்த நல் ஆலோசனை கொடுத்து ஆன்மீகத்தின் துணை கொண்டு சர்வ சமுதாய சமுதாயத்தின் ஒழுக்க நெறி கொண்டு மானுட யாத்திரை காப்பியம் கண்ட எண்பது முறை சூரியனை சுற்றி வந்த குலோத்துங்கனான குழந்தசாமி தான் அவர் என்று அவரே ஒரு பதிலும் கூறியிருக்கிறார் திரு வி சி அவர்களிடம் எது உங்கள் இலக்கு என்று கூறியபொழுது என் வல்லமையும் வேறு வழி வேறு வாழ்வினில் நான் தேடும் பொருள் வேறு திசை வேறு கற்பதற்கு நாடும் பொருள் வேறு நான் பாட யார் கேட்பார் என்று ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கின்றார் அவரது பயணம் பற்றி அவரிடம் கேட்டபொழுது எந்த இடத்தில் சிறுபான்மை மொழி சிறுபான்மை இனச்சிறுபான்மை மதச்சிறுபான்மை நிறச்சிறுபான்மை சிறுபான்மை எங்கும் எதிலும் சிறுபான்மை சமுதாய வாழ்வில் வாழ்வின் தராசில் சமநிலை பெறுகிறதோ அந்த இடத்தை நோக்கி யான் யாத்திரை செய்கிறேன் எந்த இடத்தில் கருத்து வேறுபாடு கண்ணியமாக வரவேற்கப்படுகிறதோ பன்மை மக்கள் மக்களுக்குள் பகமை வளர்ப்பதில்லையோ மேன்மையின் வலிமை மேலோங்கி நிற்கிறதோ பெண்மை பெருமை பெறுகிறதோ அந்த இடம் நோக்கி யான் யாத்திரை செய்கிறேன் என்று கூறுவதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எந்த அளவிலே மேல் நோக்கி சென்று இருக்கின்றது என்பதை அறியலாம் என்று நான் கருதுகிறேன் அதேபோல் அவர் அவரைப் பற்றி அவர் தன் வாழ்க்கையை அவ் அவர் எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை பார்க்கும் பொழுது ஹி வாஸ் ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வார்களே போல. உண்மை அறியுவன் நான் ஒரு கோடி துன்பமனினும் திண்மை குறையாத சிந்தனையின் மண்ணுலகில் விளையும் எதுவும் வீடு வந்து தானாக நுழையும் எனக்கருதும் நோக்குடையன் நல்லன் என் பயணம் பெரிது செல்லும் பாதை நெ நெடிது வழித்துயரம் தவிர்க்க துணை தேடேன் என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும் மெய்ப்பொருள் என்று தேடும் புனித பணி இதற்கு கூட்ட கூட்டம் எதற்கு என்று அவர் கூறியது அவருடைய தன்னம்பிக்கை பற்றி சொல்வதாக ஒரு விளக்கம் தந்திருக்கின்றார் மின்னலும் இடியுமின்றி மேகங்கள் பொழிவதில்லை சேயிங் தட் லைஃப் இஸ் நோ பெட் ஆஃப் ரோசஸ் பெட் யூ ஹாவ் நோ ரோசஸ் தட் இஸ் தோக்கேஸ் இஃப் யூ ஹேவ் பொக்கேஸ் யூ ஹாவ் நோ ரெஸ்ட் நோ பெட் இந்த பொருளடங்கிய ஒரு கவிதையை அவர் கூறியிருக்கின்றார் மின்னலும் இடியுமின்றி மேகங்கள் பொழிவதில்லை இன்னலும் இழப்புமின்றி என்றுமே புரட்சி இல்லை அமைதியின் மடியில் என்றும் அற்புதம் நிகழ்வதில்லை என்று கூறியிரு கூறியுள்ளார்கள் செய்யும் தொழிலோடு சேர்ந்துவிட்ட நெஞ்சினுக்கு ஐயம் தரும் இன்பம் வானம் தருவதில்லை என்று மற்றொரு குரலே அவர் தன்னுடைய மனதை பதித்திருக்கின்றார் இந்த கவிதைகளை படித்துவிட்டு நான் ஒரு சிறிய கவிதை எழுதினேன் அதிலே பிழையிருந்தால் மன்னிக்கவும் பழம்பெரும் ஊரென பெயர் பெற்ற கருவூர் மாவட்டத்திலே வாங்கலாம்பாளையம் என்னும் சிற்றூரிலே தோன்றி வான் உயர தான் உயர்ந்து விருதுகளும் பல பெற்று பார் போற்றும் படைப்புகள் பல படைத்து பல்கலைக்கும் கழகமாய் தானமர்ந்து போற்ற தகுந்த மேதையாய் பொறியியலில் புகழ் பெற்று நிமிர்ந்து வளம் வந்த நாயகன் நீர் அண்டை நாடுகளிலும் தன் பெயர் பதித்து இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்து அனைவரும் வியக்கத்தக்க விஞ்ஞான விதிகள் பல படைத்து புகழாரம் பலசூடி வானவீதியிலே வளம் வந்த திருமகன் நீர் அறம் நெறி பண்பு பாசம் என்பன போன்ற நற்குணங்கள் அனைத்தும் தான் கொண்டு தனக்கென்று ஓர் தனி வழி அமைத்து தளராது அதில் நடந்து வெற்றியும் பெற்ற வீரனும் நீர் யாமிருந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் யாதும் இல்லை என கருதி அதில் அருமைமிகு படைப்புகள் பல படைத்து பன்முகத்திறன் கொண்ட பல்கலை வேந்தர் நீர் அறிவியல் தமிழை தன்வசம் அமைத்து அதன் அன்னை போல் அதனை தான் வளர்த்து அனைவரும் அதன் பயனை பெற தன் செய்கையால் வழிகாட்டியாய் தானிருந்து சாதனைகள் பலபுரிந்து பல்லாயிரம் அறிஞர்கள் போற்ற ஓர் தலை சிறந்த அறிஞராய் திகழ்ந்தவர் நீர் தனக்கென்று ஒன்றும் நாடாமல் இந்நாடும் நலம் பெற வேண்டும் என தன் வாழ்க்கை முழுதும் நற்றமிழுக்கு நன்மை தரும் அறிவியலுக்கும் அர்ப்பணித்த பெருமை மிகு அறிஞர் நீர் நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இவை நான்கும் மற்றும் பல நற்குணங்களையும் தம்முடையதாக்கி தலைநிமிர்ந்து நன்னடை போட்டு திகழ்ந்த நல்லுயிரே காலன் உம் உடலை கூட்டிச் சென்று விட்டாலும் காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் அழியா உம் புகழ் நீரின்றி அமையாது உலகு நீர் இன்றி அழியாது உம் புகழ் என்று நான் எழுதியதை உங்கள் கைதட்டலிருந்து தெரிந்து கொண்டேன் இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்ததற்கு திரு சவுந்தரவல்லி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் திரும்பவும் ஒரு நன்றியை கூறி ஒரு ஒரு நிமிடத்திலே நாங்கள் நாங்கள் நானும் என் மனைவியும் அண்ணா நகரிலே இருந்து கொண்டிருந்தோம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த வருடங்களிலே அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக அங்கிருந்து இவர் இவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு இந்த இரு குடும்பங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது இப்போதான் நினைவு நினைவுக்கு வருகிறது இவர் தந்தை செல்லப்பா அவர்கள் எனது பாட்டனாரிடம் சென்று வேலை தர கேட்டிருக்கின்றார் அதற்கு பிறகு நான் சட்டக்கல்லூரி டெல்லியிலே சென்று சட்டம் படிப்பதற்கு செல்வதற்கு முன் எனது தந்தை இவரிடம் வந்து சவுந்தரவள்ளி அவர்கள் கூறியபடி என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் ஒன்று மட்டும் சொன்னார் அது இன்றுமே என் காதிலை ஒழித்து கொண்டிருக்கின்றது உனது தந்தையிடம் இருக்கும் ஸ்பார்க் என்று சொல்வார்களே தீப்பொறி அந்த ஸ்பார்க் இருந்தால் போதும் நீ வெற்றியடைவா என்று கூறினார்கள் அதுபோல நான் அவர் சொன்னதை கேட்டு டெல்லி சென்று சட்டம் படித்து விட்டு வந்தேன் அதற்கு பின் எனது மகன் மூத்த மகன் செல்வனிடம் அவரது மகனிடம் சென்று அவன் பிட்ஸ் படித்து படித்துவிட்டு ஐஎம் பெங்களூரில் படித்துவிட்டு என்ன என்று கேட்டுக்கொண்டு பொழுது செல்வனிடம் சென்று சில கேள்விகளை கேட்டு அதனை புரிந்து கொண்டு அதற்கு மேற்கொண்டு படிப்பதற்கு சென்றான் இந்த இந்த ஈர்ப்பு சக்தி இந்த இரு குடும்பங்களுக்கும் உள்ள ஈர்ப்பு சக்தி என்னை இங்கு வரவழைத்திருக்கிறது என்று நம்பி இங்கு தலைமை தாங்க நான் உடனே அவர் கேட்டபொழுது ஏற்றுக்கொண்டேன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நீதியரசர்களெல்லாம் இப்படி கவிதை எழுத ஆரம்பித்து விட்டால் தமிழ் பேராசிரியர்கள் என்ன செய்வது இல்லையா மிக அழகானதொரு அன்பானதொரு மிக்க உறவின் வலிமையோடு நீதியரசரவர்கள் கவிதை படைத்தது நம் நெஞ்சமெல்லாம் மகிழ்கிற ஒரு வண்ணமாக இருக்கிறது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நச்சுமிழ் கவிதைகளை வீசிக்க படைத்திருந்தாலும் அவருக்கே பிடித்த கவிதை விரும்பும் பொருள் எதுவும் வீடு வந்து தானாக நுழையும் கருத்துடைய நல்லேன் நான் என் பயணம் பெரிது என் பயணம் நெடிது என்று எழுதினார் இந்த கவிதையை அவர் மேற்கோளாக காட்டாமல் எந்த மேடையிலும் வீசிக்க பேசியதே கிடையாது என் பயணத்திற்கு நான் ஒருவனை போதும் யாரும் துணை தேடேன் என்று எழுதிய ஒரு மாபெரும் பெருந்தகை மிக அருமையான முறையில் நீதியரசரவர்கள் தம்முடைய உரையை பதிவு செய்தார்கள் நான் அவருக்கு அறிவிப்பு கொடுத்தது போலவே மனிதநேய மாமணியாக திகழ்கிற நீதியரசர் என்று சொன்னேன் எவ்வளவு மென்மையாக வழக்காடு மன்றங்களில் அவருடைய நீதியின் குரல் ஒலித்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் அவர்கள் வாழ்க்கை துணை இங்கே வந்திருக்கிறார்கள் வள்ளுவன் சொன்ன விருந்தோம்பலுக்கு உதாரணம் திருமதி ஜெயச்சந்திரன் என்று சொன்னால் அது மிகையாகாது எவ்வளவு ஒரு அருமையான வரவேற்பு அவங்க இல்லத்திலே கொடுத்தார்கள் இன்றைக்கும் வள்ளுவன் சொன்ன வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்று சொன்னாரே வள்ளுவர் இது போன்ற மனைவிகளெல்லாம் இருப்பதால் தான் திருக்குறள் இன்றைக்கும் பத்திரமாக சொல்லலாம் நண்பர்களே இப்போ நாம் அடுத்ததாக நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அவருடைய உரையை நாம் கேட்கிறோம் நம்முடைய வீசிக்கு அவர்கள் வாழ்ந்த காலம் எண்ணி பார்க்க வேண்டிய காலம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து வை சான்சலராக பணியாற்றினார்கள் ஒன்பது ஆண்டுகள் இந்த ஒன்பது ஆண்டுகள் அவர் தொடர்ந்து பணியாற்றிய காலம் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு செங்கலும் தெரியுமாம் வீசி கேக்கு இதை எங்கே எப்படி வைத்தோம் என்று அப்படி இந்த இறைவனால் படைத்தளித்த இந்த நிலத்தை அவர் எண்ணி எண்ணி வடிவமைத்த ஒரு நிலையை நாம் பார்க்கலாம் இப்படி எண்ணி எண்ணி அவர் வடிவமைத்ததை விட பெரிய சிறப்பு எது என்று கேட்டால் அறிவியலையும் தமிழையும் தன் இரண்டு கண்களாக பதித்து கொண்டு சமூக நல் உள்ளங்களை உருவாக்குவதையே தன் வாழ்க்கையாக கொண்டவர் வாசி குழந்தை சுவாமி என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட பெருமைமிகு பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாருங்கள் காலம் சென்ற ஒரு துணைவேந்தருக்கு நாம் ஒரு இரண்டாம் நினைவேந்தலை செய்கிறோம் அவருக்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்தை செம்மைப்படுத்திய துணைவேந்தர் ஐயா திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஐயா திரு சூரப்பா அவர்கள் பொழுது வாழ்த்துறை சொல்ல இருக்கிறார்கள் இந்த இரண்டு துணைவேந்தர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு துணைவேந்தர் இன்றும் நினைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கை எப்படி செம்மையான வாழ்க்கை என்பதை நாம் எண்ணி பார்த்து மகிழலாம் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு இன்வைட் ஹானரபிள் வைஸ் சான்சலர் ஃபெலிசிட்டி டு அவர் ஐயா விசிகே இப்பொழுது நம்முடைய சுரப்பா அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் வெல்கம் டு அவர் விசிகே want Eminent economist Dr. C. Rangarajan, former governor of Reserve Bank of India and also the state of Andhra Pradesh. Justice M. Jayachandran, the president of the today's function. Thiru Udayachandran, commissioner of archaeology department of the, the, the um, governor of Tamil Nadu. Senior, uh, senior advocate Thiru R. Gandhi. Thirumati Savundaravalli.